தினமொரு வசனம். ஒன்று தீமோத்தேயு 6:10-11 வசனங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. கீழ்படியாமைக்கு வழிவகுப்பதில் விசுவாச குறைவு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆதாம் ஏவாள் கீழ்படியாமைக்கு நேராக விரைந்தமைக்கு மூல காரணமாக அமைந்தது விசுவாச குறைவுதான். ஏவாள் சாத்தானிடம் தங்களுக்கு தேவன் தந்துள்ள ஆசீர்வாதங்களை குறித்து கூறின உடனேயே இன்னும் அவர்கள் விசேஷமானதொரு ஆசீர்வாதத்தை அடைய வேண்டியது மிச்சமாய் இருப்பதாக அவன் கூறினான். அந்த விசேஷ ஆசீர்வாதத்தை அடைவதற்கு கர்த்தருடைய கட்டளையை மீற வேண்டிய தேவை உள்ளதை மறைமுகமாக கூறினான். ஏவாள் சாத்தானிடம், கர்த்தர் எங்களுக்கு அனுமதித்துள்ள ஆசீர்வாதங்களே போதுமானது, கர்த்தருடைய கட்டளையை மீறுவதால் வரும் ஆசீர்வாதம் தேவையில்லை என்று கூறியிருக்க வேண்டும். ஆனால் ஏவாளோ தேவனுடைய வார்த்தையை விட சாத்தானுடைய வார்த்தையை அதிகமாக விசுவாசித்தாள். கர்த்தர் சொன்னபடியே செயல்பட்டால் தாங்கள் பெரிய அளவில் உயர்வதற்கு வாய்ப்பு இல்லை என்ற அவளுடைய விசுவாச பலவீனம் கீழ்ப்படியாமைக்கு வேகமாக இழுத்து சென்று வேதனைகளுக்கு காரணமாக்கியது. அநேகர் தேவனால் வரும் உயர்வுகளை நம்புகிறார்கள், ஆனால் உலக பிரகாரமான வழிகளில் தங்களின் உயர்வுகளை தேட தீவிரமாய் இருக்கின்றார்கள். தேவன் நம்மை வாழ வைப்பதற்கும் நம்முடைய வாழ்வை ஆசீர்வாதமாக்குவதற்கும் போதுமானவர் என்ற விசுவாசம் நமக்கு தேவை. அது இல்லாத காரணத்தினால்தான் உலக பிரகார மக்களைப் போல சிலர் விசுவாசத்திற்கு ஏற்ற வழிகளை விட்டு சுயம் விரும்பிய வழிகளில் செல்கின்றனர். தந்திரமான வழிகளிலும் குறுக்கு வழிகளிலும் தரம் தாழ்ந்த வழிகளிலும் சென்றால்தான் உலகத்தில் எதையாவது சாதிக்க முடியும் என்ற எண்ணம் ஆவிக்குரிய மக்களையும் அதிகமாக பாதித்துள்ளது. ஆனால் விசுவாசத்தினால் வராத எதுவும் பாவம் என்று வேதம் சொல்கின்றது. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதால் எவ்வளவு ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் வருகிறதோ அவையே போதுமானது என்ற விசுவாச நிலை பலருக்கு இல்லாத காரணத்தினால்தான் பலவித சுய நியாயங்களையும் சாக்கு போக்குகளையும் வசதியாக கூறி உலக ரீதியானவைகளை மீற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அதனால் சில உலக ரீதியான வளமைகளும் உயர்வுகளும் வரலாம். ஆனால் அது நன்மை தீமையை அறியும் அறிவை பெற விரும்பி தேவ சமூகத்தை இழந்த கதையாகவே இருக்கும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தையும் தேவ வழிகாட்டுதல்களையும் பின்பற்றிய மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமேன்.